रूपाय विश्वत् हेतवे तापत्रये विनाशाय श्रीकृष्णय नम वगी वदने लक्ष्मी च वक्षसि यस्ते हृदय संविता नृसीहम अहम भजे जन्मा यदतरतचाष्विज्ञस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यूरय तेजो वारिमृद यथ यत्र त्रिसर्गो मृषा धम्ना सत्यं परं धीमहि विससर्ज आत्मनः कायं नाभिनन्दन् जगृहुः यक्ष रक्षांसि रात्रिं क्षुत्रिड्समुद्भवाम् क्षुत्रिडभ्याम् उपसृष्टास्ते तं जग्धुम् अभिदुद्रुवः अभिदुद्रुवुः मा रक्षत एनं जक्षध्वम् इति ऊचुः क्षुत्रुडर्त् अर्धिताः देवस्थानाः संविग्नो मा मां जक्षत रक्षत अहोमे यक्ष रक्षांसि प्रभयायाया दिव्यं प्रमुखतो असृजत् ते अहर्षुः देवयन्तो विसृष्टां तां प्रभामहः भगवत् सृष्टिय पति आरम्भिब श्रीशुकर् परीक्षु चुरुकमानः अदकं विदुर மைத்ரேயர் சொன்னார் சொல்லும் பொழுது அங்க நடுவுல கேள்விகள் வர அவர் கொஞ்சம் பகவானுடைய சரித்திரத்தை பத்தி சொல்ல அதுல வராகமூர்த்தி அஹ் அவதாரம் எடுத்து இரண்ய்சனுடைய ஆஹ் வதத்தை பத்தி நல்ல விஸ்தாரமா வந்து டிஸ்கிரைப் பண்ணார் அதை வர்ணிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பிரகிருதத்துக்கு ஐஷன் வரணுங்கிறதுக்காக சுக சாரி சூத ஷௌனக சம்பாதத்தினால சௌனகர் வந்து சூதரை கேட்கிறார் இந்த மாதிரி எப்படி விதுரர் அடுத்தது கேள்வியை கேட்டார் எப்படி மைத்திரியர் வந்து விதுரருக்கு மேல ஏற்பட்ட சிருஷ்டிகளை பத்தி எப்படி வர்ணிச்சுன்னு வந்தார் அப்படிங்கறதுக்கு அந்த பிரிங்கிங் ஹிம் பேக் டு டாபிக் அப்படி வந்து ஷௌனகர் திருப்பியும் சூத பௌராணிகரை வந்து டாபிக்க்கு கொண்டு வந்தார் அப்போ வரும் பொழுது சூத பௌராணிகர் ம மைத்ரேயர் விதுரர்கிட்ட என்ன விதுரர் என்ன கேள்வி சொன்னாருங்கிறதையும் சொல்லி இந்த அத்தியாயமானது ஆரம்பிச்சது இருபதாவது அத்தியாயம் இந்த மூணாவது ஸ்கந்தத்துல விதுரர் கேள்வி கேட்கிறார் பிரஜைகளை எப்படி எப்படி சிருஷ்டி பண்ணார் ஏன்னா இதனுடைய ஆரம்பம் எப்படின்னா சுவயம்பூவ மனு ஆஹ் எங்க நான் பிரஜைகளினுடைய உற்பத்திய பண்ணுவேன் இங்க பூமி வந்து அப்படியே முழுகி போயிட்டாளேங்கிற இடத்துல விட்டோம் அப்போ இரண்யாக்சனுடைய வதம் வரைக்கும் நமக்கு வந்து வர்ணிச்சதுக்கு அப்புறம் பூமியில தன்னுடைய வந்தாச்சு அந்த மேல பிரஜா சிருஷ்டிகள் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்விய விதுரர் கேட்க மைத்ரேயர் வந்து ஒரு ஒரு ரீகேப் மாதிரி நமக்கு வந்து எப்படி சிருஷ்டி ஏற்பட்டது பகவான் வந்து தாமரப்பூல இருந்தார் பிரம்மா அதுக்கப்புறம் தன்னுடைய சோர்ஸ் மூல காரணம் யாருன்னு பார்க்க தியானத்துல அஹ் அந்த பரம்பொருளை பார்த்தார் அஹ் அனந்த சயனனாக அங்க பகவான பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரம்மா வந்து தன்னுடைய சிருஷ்டியை ஆரம்பிச்சார் ஒவ்வொரு அந்தந்த சரீரத்தை எடுத்துண்டு அந்தந்த ஒரு பாவத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அஹ் வர்க்கங்களை சிருஷ்டி பண்றார் சோ இங்க முதல்ல ஆத்மன காயம் நாபிநந்தன் தமோமயம் ஏன்னா தமோமயமான தன்னுடைய ஒரு சரீரத்தை முதல்ல வந்து சிருஷ்டி எது எது ஏற்பட்டாலுமே இந்த கஷண்ட முதல்ல விளக்குறதுங்கிறது இருக்கோம் இல்லையோ சமுத்திர வதனம் ஆகும் பொழுது முதல்ல விஷம்தான் வந்தது அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி அதனால இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் வெள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பியூரிட்டி அஹ் பியூரா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் வரும் அது போல இங்கேயும் பகவான் வந்து தமோமயமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மாவானவர் இந்த எக்ஷர்கள் ராட்சசர்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுக்கப்புறம் ராத்திரி எந்த ராத்திரியில உங்களுக்கு வந்து இந்த பசி தாகம் எல்லாம் ஏற்படுமோ அப்பேற்பட்ட அந்த ராத்திரியையும் சிருஷ்டி செய்து விட்டு அந்த சரீரத்தை விட்டாருங்கிறார் சரீரத்தை விடுறதுன்னா நம்மளும் நம்ம சரீரம் விடுற மாதிரி இங்க வந்து ஒரு அஹ் மரணம்ங்கிறது எடுத்துக்க கூடாது ஏன்னா அப்படி மரணம்னு எடுத்துட்டோம்னா இப்ப ஸ்ரீதர சுவாமி பின்னாடி சொல்லுவார் த்விபரார்த்த காலம் பிரம்மா இருக்காருங்கிறது எப்படி ஒட்டி வரும் அதனால இந்த இடத்துல அந்தந்த சிருஷ்டிய செஞ்சுட்டு சரீரத்தை விடுறாருங்கிறதுக்கு அந்தந்த மனோபாவத்தை அவர் விடுறார் விட்டுட்டு வேற மனோபாவத்தை மேற்கொள்றார் அவரால முடியும் ஈஸ்வரத்துவம் இருக்கிறதுனால சதுர்முக பிரம்மாக்கு தமோமயமான ஒரு பாவங்களை எடுத்துட்டு எக்ஷஸ் ராட்சசர்கள் இவர்களை சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்களை விட்டுட்டு மேலும் இன்னொரு ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறார் அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவதைகளை சிருஷ்டி பண்றார் அது நல்ல பிரகாச ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம் அது பிரமுகத்தகா அசிரிஜது பிரமுகத்தகானா எதிர்நோக்கி முதன்மையாக அசரிஜதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்னு முகத்திலிருந்து தேவதைகளை சிருஷ்டி செய்தார்னு ஒரு அர்த்தமும் இருக்கு சோ தேவதாக பிரபயா யாயா திவ்யன்னு எந்த தேவதைகளெல்லாம் அப்படியே பிரபா காந்தியினால அப்படியே பிரகாசமோட பிரகாசத்தோட இருக்கின்றார்களோ அந்த தேவதைகளை சிருஷ்டி செய்து விட்டு அவர் வந்து தன்னுடைய அந்த தேகத்தை விடுறார் தேகமுங்கிறச்சு இந்த இடத்துல மனோபாவம் அந்த மனோபாவத்தை விடும்பொழுது அதுதான் அந்த தாம் பிரபாம் அகஹா தேவயந்தக அகார்ஷு தேவர்கள் எல்லோ எல்லாருமே அந்த மனோபாவத்தை அகஹா காலவேளைன்னு நினைச்சிட்டு காலவேளையாக அதை எடு எடுத்துக்கொண்டார் சோ அகர்நிஷம் ரெண்டு டைம்ஸ் ஆஃப் த டேவா கார்த்தால பகல் இது வந்து கிளியர் டிஸ்டிங்டிவ் டைம்ஸ் ஆஃப் த டே அது அந்த ராத்திரி பகுதியை ராட்சசர்கள் எடுத்துண்டா பகல் பகுதிய தேவர்கள் எடுத்துண்டா அப்படிங்கிற இதை பார்த்தோம் தேவகா ஐ திங்க் இருபத்தி ஒன்னது ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல தேவதாக பிரபயா யாயாக திவ்யன்னு பிரமுகதா அசிஜத்து சோ எந்தெந்த திவ்யன்னு அவர் அதாவது திவ்யன்னுங்கிறது இங்க பிரம்மாவை குறிக்கிறது பிரம்மா பிரகாசத்துடன் கூடினவராக பிரபயா ஒரு பிரகாசத்துடன் தேவதாக எந்த எந்த தேவதைகளை பிரமுகதாக முதன்மையாக அல்லது தன்னுடைய முகத்தில் இருந்து அசிருஜித்து சிருஷ்டி செய்தாரோ தே அந்த தேவதைகள் எல்லாருமே தேவர்களாக ஆகி கொண்டு தேவர்களாக ஆச்சாரம் அதாவது தேவர்களாக நடந்து கொண்டு தாம் பிரபாம் விசான் அஹஹா அஹர்ஷு அந்த பிரபையாக இருக்கக்கூடிய அவருடைய மனோபாவத்தை அஹர்ஷு ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி அஹஹா அஹர்ஷு பொழுதாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ மேல இருபத்தி மூணாவது தேவஹா அதேவான் ஜகனதா சிரஜதிஸ்ம ஸ்ம லோலுபான் த ஏனம் லோலுபதையா தே ஏனம் லோலுபதையா மைதுனாய அபிபேதிரே அடுத்தது தேவகா இங்கே தேவஹாங்கிறது பிரம்மா அதேவான் ஜெகனதா அதி லோலுபான் அதேவான் சிருஜதி ஸ்ம ஜகனதா தன்னுடைய பிருஷ்ட பகுதியிலிருந்து அஹ் பின்னாடியிலிருந்து அவர் சிருஷ்டி செய்தார் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஒவ்வொரு விதமான ஸ்பீஷிஸ் ஏற்பட்டது ஒவ்வொரு வர்க்கங்கள் உற்பத்தி ஆச்சு அதுல அதேவானு அதேவான் அசுரர்கள் அசுரர்களை ஆஹ் இந்த இடத்துல வந்து பிரிக்கிறது இப்படின்னு போட்டிருக்காரு நமக்கு தேவோ தேவான் ஜெகனதான் நமக்கு மேனுஸ்கிரிப்ட்ல எல்லாம் எப்படின்னா இந்த அவர்கம் யூஸ்வலி இருக்காது ஆனா அந்த அவர்கத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சில இடங்கள்ல அது எப்படி தெரியும் நமக்குன்னா இந்த மாதிரி வியாக்கியாத்தாக்களை பாக்குறச்சேதான் நமக்கு புரியும் சோ தேவஹா பிரம்மா ஜகனதகா தன்னுடைய கிருஷ்டபாகத்தில் இருந்து அதேவானு அசுரான் அதி லோலுபான் ரொம்பவும் ஒரு அஹ் கிரீடினஸோட அதாவது லோபத்தன்மையுடன் கூடினவர்களாக லோலுபங்கிறது இங்க வெறும் கிரீடி இல்ல ஸ்திரீ லம்பட்டானுங்கிறார் ஸ்திரீகளுக்கு பின்னாடி அலையக்கூடியவர்களாக இருக்கும் அந்த அசுரர்களை அசுஜத்து சிருஜதிஸ்ம அசுஜத் சிருஷ்டித்தார் சோ இந்த தேவான அசுரிஜத அவர்கள் அதேவான் அசுரிஜத அசுரர்களை சிருஷ்டி செய்தார் தே அந்த அசுராக ஏனம் இந்த பிரம்மாவையே தேவரையே சதுருமுக பிரம்மாவையே குறித்து லோலுபதையா ஒரு அந்த ஒரு அஹ் இதனால ஆசையினால மைதுனாய அபிபேதிரே மைதுனம்ங்கிறது உடலுறவு உடலுறவு வேண்டும் என்பதற்காக அபிபேதிரே அவரை நோக்கி அடைந்தார்கள் பிராப்தாக அசுரர்களுக்கு வந்து யாரு என்ன ஏதுங்கிற ஒரு விவேகத்தனமே இல்லாமல் யார் அப்ரோச் பண்ணலாம் யார் அப்ரோச் பண்ற கூடாதுங்கிறது கூட அவளுக்கு வந்து புரியலைங்கிறதுக்காக சொல்றேன் சோ தே ஒன்லி திங்க் திங்க் தட்ஸ் த பாயிண்ட் ஆசைகள் தான் அவளை வந்து கவர்ன் பண்ணிட்டு போறதே தவிர அவர்களுக்கு வந்து இது கிடையாது ஒரு எது அவளுக்கு தெரியலங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் சோ தேவஹா பிரம்மாவானவர் அதேவான் அசுரான் அசுரர்களை ஜகனதஹா தன்னுடைய பிருஷ்டபாகத்திலிருந்து இடுப்பிலிருந்து இருந்து அதி அதேவான் ரொம்ப அந்த காமசுகத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களான அதேவான அசுரர்களை சிருஜதிஸ்ம சிருஷ்டி செய்தார் தே அந்த அசுரர்கள் அதி லோலுபதையா அத லோலுபத்தையா அந்த காமசுகத்தில் ஈடுபாடு இருக்கும் காரணத்தினால அந்த ஈடுபாட்டினால் மைதுனாய மைதுனத்திற்காக அதாவது உறவுக்காக ஏனம் இந்த பிரம்மாவை குறித்தே அபிபேதிரே நெருங்கினார்கள் அப்போ பிரம்மாவுக்கு வந்து பலவிதமான ஒரு மனோபாவங்கள் அந்த இடத்துல ததோ ஹசன் ச பகவான் அசுரை இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இத குறிக்கணும்னுட்டோ சஹா ஜெகநாத் அசுரான் அசுரஜத இன் இருக்கு இந்த இடத்துல வந்து இது பூரா நமக்கு வந்து வெறும் புராண கதை இல்ல வேதத்துலயும் இது இருக்கு என்னன்னா எஜுர்வேதத்துல தைத்திரிய பிராமணத்துல ரெண்டாவது அஷ்டகம் ரெண்டாவது அத்தியாயம் இந்த சென்டென்ஸ் இருக்கிறது சஹா ஜெகநாத் அசுரான் அசுரஜதும் அந்த ஒன்பதாவது அணுவாக்கம் இது இந்த ஒன்பதாவது அணுவாக்கம் ஆரம்பத்தில இருந்தே அஹ் அதுல வந்து ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து இதெல்லாம் இல்லை எதுவுமே அங்க முன்னாடி இல்ல ந தௌ ந பிருத்திவி ந அந்தரீக்ஷம் அசதேவ சன் மனோ அகுருதாம் அப்படின்னு வேத வாக்கியங்கள் அங்க ஆரம்பிக்கிறது எதுவுமே முன்னாடி இல்லாத முதல்ல ஜோதிஹி அஜாயத அதுக்கப்புறம் பூயோ அதப்பியத ஒன்னொன்னு அர்ச்சி அஜாயத பூயோ அதப்பியத மரீச்சயா அஜாயந்த பூயோ அதப்பியத இப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அந்த பிரம்மஸ்வரூபமானது அதப்பியதன்னு யோசித்தது சிந்தனம் செய்தது சிந்தனம் செய்த உடனே ஒவ்வொரு வஸ்துக்களாக சமுதிரம் ஏற்பட்டது புனர் ஜனனம் இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையா வரும் வரும்பொழுது அதுல தேவர்கள் முதல்ல வந்து அசுரர்களை சிருஷ்டி பண்ணாருன்னு இருக்கு வேதத்துல இங்க வந்து தேவர்களை முதல்ல சிருஷ்டி பண்ணிட்டோம் அப்புறம் அசுரர்கள்னு போட்டிருக்கு பகவதத்துல அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ முதல்ல அங்க அசுரர்களை சிருஷ்டி செய் அதுதான் கரெக்டா வர்றது ஏன்னா அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் முதல்ல எடுத்ததுக்கு அப்புறம் தானே பியூரா வந்து ஒரு விஷயங்கள் வருவோங்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது முதல்ல வந்து அசுரர்களை சிருஷ்டி செய்துவிட்டோம் அதுக்கப்புறம் சஹா முகாத்து தேவான் அசுரிஜதன்னு இருக்கு முகத்திலிருந்து தேவர்களை சிருஷ்டி செய்தார் ஜெகனதா ஜெகநாத் அசுரான் அசுரஜத இடுப்பிலிருந்து பின்பாகத்திலிருந்து உங்களுக்கு வந்து அசுரர்களை சிருஷ்டி செய்தார்னு இருக்கு சோ இது வந்து வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தை தான் இங்க வந்து நமக்கு பாகவதம் அத திருப்பி நமக்கு வந்து சொல்றது ததோ ஹசன் ச பகவான் அசுரைஹி நிரபத்ரபைஹி அன்வீயமான பராபதத்து பகவான் வந்து துஷ்டரக்கம் தூர விலகணும் சோ நேர ஓடுற பிரம்மா இங்க ததஹா ஹசன்னு ஆனா முதல்ல சிரிக்கிறார் இது என்னடா இது இந்த மாதிரி இவ வந்து நம்மள குறிச்சு வராளே மைத்துனத்துக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் இது வந்து அஜ்ஞானம் அவர்களுடைய ஒரு அஜானத்தை பார்த்து சிரிக்கிறார் பகவான் முதல்ல சோ சகா பகவான் அந்த பிரம்மாவானவர் ஹசன்னு சிரித்து கொண்டே முதல்ல அதுக்கப்புறம் அசுரைஹி நிரபத்திர பைகி அன்வீயமான நிரபத்ர பைகி வெட்கம் நிரபத்திரபன வெட்கம் இல்லாதவர்களான அசுரைஹி அந்த அசுரர்களினால் அன்வீயமான பின்தொடரப்படுகின்றவராக பீங் ஃபாலோட் பை தம் இந்த அசுரர்கள் எல்லாம் வந்து வெக்கமே இல்லாத இவர போய் நெருங்கிறாளே அப்படின்னு அவருக்கு வந்து தரசா குருத்தகா உடனே சீக்கிரமாக கோபமடைந்தவரான பிரம்மா ஏன் கோபம் அந்த இடத்துல அயுக்தம் ஏதது இது சரி கிடையாது இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காம சுகத்துல ஈடுபட்டு இருக்காலே அதுவும் ஒரு கண்மூடித்தனமான ஒரு காமமா இருக்கேன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த தி இன்னப்ராப்ரியேட்னஸ் அவருக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணித்து குருத்தஹா சஹா அதுக்கப்புறம் பீதஹா பராபதத்து என்ன சொன்னாலும் இவா நிறுத்த மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு பயம் அதனால இவர் வந்து ஓடினார் பராபதத்து அபால அப அபலாயத்தை பலாயனம் செய்தார் ஓடினார்னு அர்த்தம் கொண்டு சகா பகவான் அந்த பிரம்மாவானவர் நிரபத்திரபைகி அசுரைகி வட்கமில்லாத அந்த அசுரர்களினால் அந்தியமான பின்தொடரப்பட்டவராக தரசா சீக்கிரமாக கோபத்தையும் அடைந்தவராக குருத்தகா பீதகா பயந்தவராக பராபத்தது இது பகவானுடைய லீலைய காண்பிக்கிறதுக்காக இங்க வேற ஒண்ணும் இல்ல நேர போய் ஹரியின் இடத்துல சரணம் அடையணும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் அவர் வந்து சால்வ் பண்ணணும் ஒரு சின்ன ஸ்துதி இந்த இடத்துல இருக்கு ச பகவான் அசுரேர் நிரபத்திர பைகி அன்மீயமான ஸ்தரசா குருத்தோ பீதா பராபதது சஹா உபவிரஜ்ய வரதம் பிரபன்னார்த்தி ஹரம் ஹரிம் அனுகிரகாய பக்தானாம் அனுரூப ஆத்ம தர்சனம் ச உபவிரஜ்ய இந்த மாதிரி கூறினாருங்கிறது பின்னாடி வரப்போறது ஏவம் ஆக சோ பக்த தம் உபவிரஜ்ய அவரை நெருங்கி இவ்வாறு கூறினார் சஹா அந்த பிரம்மாவானவர் யார நெருங்கினார் வரதம் ஹரம் ஹரிம் பக்தானாம் அனுரூப பக்தானாம் அனுகிரகாய அனுரூப ஆத்ம ஹரிம் உபயோ அந்த பிரம்மாவானவர் பக்தானாம் அனுகிரகாய் ஆத்ம அனுரூப ஆத்ம தர்சனம் இது என்ன பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு உருவத்தை காண்பிக்கக்கூடியவர் ஆத்ம தர்சனம் ஆத்மா தன்னை தானே தர்சனம் செய்பவர் சோ அத ஆத்மானம் தரிசகதி தன்னை காண்பிப்பவர் அப்படின்னு அர்த்தம் ஆத்மானம் தர்சயதி ஆத்ம தர்சனம் அனுரூப ஆத்ம தர்சனம்ங்கிறச்சு பக்த இச்சா அனுரூபம் ஆத்மானம் தரிசகதி பக்தன் எந்த ஒரு இச்சையை கொண்டு அவன் கேட்கிறானோ அது போல அவர் வந்து காட்சி அளிப்பார் எருது ரூபமாக வரணும்னா மகிஷ ரூபமாக வரணும்னா பெரிய கொம்ப வச்சுட்டு வர அவர் பகவான் ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி மச்சி ரூபமாக வரணும்னா மத்திய ரூபமாக வர அது அது வந்து அந்தந்த பக்தனுடைய இஷ்ட இச்சா எப்படி இருக்கோ இஷ்டம் எப்படி இருக்கோ அந்த அபிஷ்டத்துக்கு ஏத்தா மாதிரி ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு சக்தி உடையவர் பகவான் அப்பேற்பட்டவரை மேலும் வரதம் என்ன கேட்டாலும் வரத்தை கொடுப்பவர் பிரபன்ன ஆர்த்தி ஹரம் பிரபன்ன நமஸ்காரம் செய்பவர்களுடைய ஆர்த்தி கஷ்டத்தை ஹரம் போக்குபவரான ஹரிம் ஏன்னா ஹர ஹரிஹரா வேதம் சொல்ற மாதிரி இருக்கு பிரபன்னார்த்தி ஹரம் ஹரிம் ஹரஹான சிவனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல பிரபன்னார்த்தி ஹரம் நமஸ்காரம் செய்பவர்களினுடைய ஒரு துக்கத்தை போக்கக்கூடியவராக இருக்கும் ஹரிம் ஹரியை உபவிரஜ்ய நெருங்கி இவ்வாறு கேட்டுக்கொண்டார் அஹன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஏன்னா பின்னாடி அந்த இது இல்ல தாத்து நமக்கு இல்ல சோ இங்க புரிஞ்சுக்கணும் சோ சஹா உப சஹா அந்த பிரம்மாவானவர் பக்தானாம் அனுகிரகாய பக்தர்களினுடைய அனுகிரகத்திற்காக ஆஹ் அனுரூப ஆத்ம தரிசனம் உகந்ததான ஒரு ஆத்மானம் தரிசையத்தை உகந்ததாக தன்னை காண்பித்துக் இருக்கும் ஹரிம் வரதம் வரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கும் அதுக்கு மேல உங்களுக்கு ஹரம் நமஸ்காரம் செய்பவர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியவராக இருக்கும் ஹரியை கிட்ட நெருங்கி இவர் வந்து இப்ப மேல பேச போறார் ஆஹ் ச உபவிரஜ்ய வரதம் பிரபன்னார்த்தி ஹரம் ஹரிம் அனுகிரகாய பக்தானாம் அனுரூபம் ஆத்ம தர்ஷனம் பாஹிமாம் பரமாத்மன்னு தே பிரேஷணேன தேஷணேன அ தும்ாபாக உபக் உபாக்கிராமந்தி மாம் பிரபு ஹே பரமாத்மன் மாம் பாஹி என்னை காப்பாற்றுங்கள் பிரஜாக அசுஜம் எதுக்காக உன்னை காப்பாற்ற வேண்டும் நீ தானே எனக்கு ஆணையிட்ட தே பிரேஷணேன உன்னுடைய நீ உன்னுடைய அனுப்புதல் நீ என்ன அனுப்பத்தினாலதானே பிரஜாகா அசுஜம் பிரஜைகளை நான் வந்து சிருஷ்டி செய்தேன் அப்போ அந்த பிரஜைகளே இப்ப என்ன தாஹா யபிதும் பாப்பாக உபாக்கிராமந்தி ஹே பிரபு பிரபுவே தாஹா இமாஹா பாபாக அந்த இந்த பாபம் செய்தவர்கள் அப்போ அந்தங்கறைச்சு மயா சிருஷ்டா தாஹா இப்போ இங்கே என் பின்னாடி வந்து இருக்காளே இவர்கள் பாப உருவமாக இருக்கக்கூடிய இந்த அசுரர்கள் மாம் எபித்தும் என்னுடன் மைதுனேன கர்ஷியத்தும் என்னுடன் அந்த உறவு வைத்துக் கொள்வது என்பதற்காக உபக்கிராமந்தே உபாகிராமந்தே என்னை நோக்கி ஓடுகிறார்கள் ஆக்கிரமணம் செய்யும்படியாக வருகிறார்கள் அதனால நீதானே என்னை சிருஷ்டி செய்ய சொன்ன இந்த மாதிரி பிரஜைகளை அப்போ நான் சிருஷ்டி செய்த இந்த பிரஜைகள் இப்போ பாபம் பாபத்தினுடைய உருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னோடையே உறவு வச்சுக்கணும்னு அவ என்ன நோக்கி வராளே ஹே பிரபோ பரமாத்மன்னு மாம் பாஹி என்ன நீங்க காப்பாத்த வேண்டும் பாகி மாம் பரமாத்மன்ஸ்தே பிரேஷனேன ஆசிரிஜம் பிரஜாகா தாயி மாபிதும் பாபாக உபாக்கிராமந்தி மாம் பிரபோ துவம் ஏக கில லோகா இப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பகவான் கேட்டாருன்னா அதுக்கு இங்க வந்து சொல்றார் ஏனா உன்னை வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னா தி ரீசன் சிருஷ்டிங்கிறது மாத்திரம் இல்ல தோம் ஏக கில லோகானாம் கிளிஷ்டானாம் கிளேசநாசனஹா தோம் ஏகா கிளேசதா தேசம் அண்டி இருக்கக்கூடியவர்கள் லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவர்களுடைய கிளேசத்தை நாசம் செய்பவன் நீ ஒருவன்தான் தொம் ஏகா தொம் ஏகா நீ ஒருவன்தான் கிளிஷ்டாம் லோகானாம் கிளேசத்துடன் கூடினவர்கள் கிளிஷ்டன கிளேஷ அஹ் கிளேச யுக்தாக கிளிஷ்டாக சோ கிளேஷத்துடன் கூடினவர்கள் கஷ்டத்துடன் கூடினவர்களான துக்கத்தை அனுபவிக்க கூடியவர்களான லோகானாம் மனுஷியர்களினுடைய ஜீவராசிகள் உலகத்தில் உலகத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளினுடைய துக்கத்தையும் கிளேசம் நாசயதி இது கிளேச நாசமாக அந்த துக்கத்தை போக்கக்கூடியவன் நீ நீ ஒருவன் தான் தொம் ஏகா அப்படின்னா அனுபம அர்த்தம் ஒன்ன தவிர வேற யாரும் கிடையாதுன்னுட்டு அந்த அனன்ய சரணாகத்தீங்க அதுதான் அந்த ஏகா நீ ஒண்டிதான் அதுக்கு பாசிபிள் துக்கப்படுற நல்ல மனுஷாலனுடைய துக்கத்தை போக்கக்கூடியவன் ஒன்னிடத்துல சரணம் அடையாதவர்களுக்கு துக்கத்தை கொடுப்பவனாகவும் இருக்க சோ கிளேசத்தை போக்குபவன் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு நீ ஒருவன்தான் கிளேசத கிளேசத்தை ததாத்தி கொடுப்பவன் யாருக்கு அனாசன்ன தவ அநாசன்ன பதாம் தேஷாம் கிளேஷதா பாதம் உன்னுடைய பாதத்தை அனாசன்ன ஆசன்ன அதில் சரணாகதி அடைந்தவர்கள் ஆசிரதம் ஆசிரியம் அடைந்தவர்கள் அனாசன்ன அப்படிங்கிறச்சே அனாஸ்ரிதௌ பாதோ யி தேஷாம் யாருனால உன்னுடைய திருவடியானது ஆசிரியம் அடையவில்லையோ அடையப்படவில்லையோ அப்பேற்பட்ட நீ ஒருவன்தான் அந்த ஜனங்களுக்கு யாரு உன்னுடைய திருவடிய ஆசிரியம் அடையவில்லையோ அந்த ஜனங்களினுடைய அவர்களுக்கு கிளேஷ தஹா கிளேசத்தை கொடுப்பவன் சோ இங்க தவங்கிறது பாதம்ங்கிறதோட சேர்த்துக்கணும் அத சோ தவ உன்னுடைய அனாசன்ன பதாம் தேசம் உன்னுடைய திருவடியை அனாசன்ன அடையாதவர்களான தேசாம் அந்த ஜனங்களுக்கு அதாவது அசுரர்களுக்கு கிளேஷதா கிளேசத்தை கொடுக்கக்கூடியவன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாக தொம் ஏகஹா ஏவ நீ ஒருவனாலதான் முடியும் சோ ஒன்னா ஆண்டை இருக்கக்கூடியவர்கள் தவிக்கின்றவர்கள் அவர்களுடைய கிளேசத்தை போக்குறவன் நீதான் சரியா சொத்துவம் ஏகஹா ஆஹ் त्वम् एकः किल लोकानां क्लिष्टानां क्लेशनाशनः त्वम् एकः क्लेशदः तेषाम् अनासन्नपदां तव सः अवधार्य अस्य कार्पण्यं विविक्त अध्यात्मदर्शनः विमुञ्च आत्मतनुं घोराम् इत्युक्तः विमुमोचः சோ இப்ப என்ன பண்றதுன்னா முன்னாடி மாதிரி நீ வந்து விட்டுடலாங்களா மூலியம் எந்த ஒரு சரீரம் வந்து எந்த மனோபாவத்தினால இந்த மாதிரி ஜனங்கள் வந்து அதாவது அசுரர்கள் வந்து ஒரு வெக்கமே இல்லாத அப்ரோச் பண்றாலோ அந்த மனோபாவத்தை விட்டுடு அப்படிங்கிறார் சஹா அவதாரிய அசிய கார்ப்பண்யம் விவிக்த அத்தியாத்ம தர்ஷனகா ஆத்ம தனும் கோராம் திமுஞ்ச இந்த கோரமான ஒன்னுடைய சரீரத்தை விட்டுவிடு அப்படின்னுட்டு பகவான் சொல்றார் இது வந்து அந்த அசுரர்கள் எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ அப்ரோச் பண்றா அதனால அந்த சரீரத்தை நீ விட்டு அப்படின்னுட்டு பகவான் அட்வைஸ் பண்றார் பிரம்மாவுக்கு சோ இந்த இந்த இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு மேல சஹா அசிய கார்பண்யம் சா விவிக்தியாத்ம தர்சனா அத்தியாத்ம தர்சனங்கிறது பகவானுக்கு அட்ஜெக்டிவா வருது ஹரிக்கு விஷ்ணுவுக்கு அறிதல்னு அர்த்தம் சந்தேகம் இல்லாமல் ரொம்ப தெள்ள தெளிவாக அத்தியாத்ம தர்சனம் அத்தியாத்ம ஆத்மஸ்வரூபத்தை காண்பிக்க கூடியவர் தர்சயதி அத்தியாத்மானம் தர்சயதி ஸோ அதாவது ஆ இது அந்த இந்த வேர்டே வந்து நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு ஒவ்வொன்றும் கிராமர் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அதுல வந்து வேதாந்த பொருளும் இருக்கு இந்த ஒரே ஒரு அப்ஜெக்டுவில் எப்படின்னு சொல்றேன் பாருவோ அத்தியாத்மனாலே ஆத்மனின்னு அர்த்தம் சோ ஒரு ஒரு இது சேர்றச்சே உபசர்க்கம் எப்ப சேரும் அத்தியம் சேரும் பொழுது அது சப்தமி விபக்தியில இருக்கும் பொழுது அந்த அத்தியாத்மம் அப்படின்னு சொல்றோம் ஆத்மனி இது அத்தியாத்மம் சப்தமி விபக்திக்கு பதில அதிகிறது வருது இப்ப அதுல என்ன ஆத்மனி தரிசயதி வெளியில காண்பிக்கல அவர் வந்து இந்த ஒரு ட்ரூத்தை நமக்கு வந்து எங்க காண்பிக்கிறார் பகவான் நம்ம வந்து வேற எங்கேயோ ஒரு ஆத்மஸ்வரூபம்ங்கிறது இருக்கு அதை நோக்கி நம்ம போகணும் வெளியிலங்கிறது கிடையாது தன்னுடைய ஆத்மாவிற்குள்ளேயே விவி சந்தேகம் இல்லாமல் எந்த ஒரு ஒரு அஹ் இதுதான் ஆத்மாவா அது ஆத்மாவா இல்லையா ஆத்மா இருக்கா இல்லையா இந்த மாதிரி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்ல மனசுதான் ஆத்மாவா நான் இப்படி யோசிக்கிறேனே இது கரெக்டா அந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் விவிக்த தெள்ள தெளிவாக அத்தியாத்மா தன்னுடைய ஆத்மாவிலேயே தர்சனம் காண்பிக்கிறார் எதை காண்பிக்கிறார் ஆத்மாவிலேயே ஒன்னுத்த காண்பிக்கிறார்னா ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம் ஒன்னு பரமாத்மஸ்வரூபம் நான் தாங்கிற ஒரு அத்வைத பரமாகவும் அல்லது எல்லா ஜீவாத்மாவுக்கும் அந்தரியாமியாக பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் ஹரி அப்படின்னு விஷிட்ட அத்வைத்தி மூலியமாகவும் காமிக்கிறார் எதுவுமே இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொல்றோம் நம்ம மோட்சம்ங்கிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் சொல்றோம் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றோம் அப்போ செல்ஃப்ல நம்ம ரியலைஸ் பண்றோம் ஆத்மஸ்வரூபத்துல இதுதான் ஆத்மாங்கிறத ரிலேஸ் பண்றது அதுதான் அத்தியாத்ம தர்ஷனகான்னு அர்த்தம் சோ விவித்த தெள்ளத்தெளிவாக அத்தியாத்ம தர்ஷனகா ஞானத்தை காண்பிக்கிறவராக அல்லது ஞானத்தை சர்வாத்ம ஞானத்தை உடையவராக இருப்பவர் தனக்கு மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவராக எதுக்கு இவ்வளவு அப்ஜெக்டிவ் பகவானுக்கு பிரம்மாவுக்கு ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்தை எடுத்துட்டு ஒரு சிருஷ்டி பண்ணணும்ங்கிற ஒரு நாலெட்ஜ் டக்குன்னு அந்த மொமெண்ட்ல வரல அத வந்து அந்த ஒரு ஞானத்தை காண்பிக்கிறதுக்கு அவருடைய மனசுல புரிய வைக்கிறதுக்கு பகவான் தேவை அதனால வந்து ஹரிக்கு இந்த இடத்துல விவித்த அத்தியாத்ம தரிசனகாங்கிற ஒரு பதத்தை போடுற சோ சகா அந்த பகவான் ஆத்மாவிற்குள்ள என்ன நடக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுண்டு விவித்த அத்தியாத்ம தர்சனகா மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் அஸ்ய கார்பண்யம் அவதாரிய இவருடைய அந்த கிருபணதா தான் அப்படின்னா ஹெல்ப்லெஸ்னஸ் இந்த ஒரு பிரம்மாவனுடைய கார்பண்யம் ஒரு ரொம்ப ஒரு அல்பத்தனத்தை அவர் புரிஞ்சுண்டு அல்லது அந்த ஒரு ஐயோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே சில சமயம் நமக்கு வந்து விஷயம் தெரியும் நாலெட்ஜ் இருக்கும் ஆனா அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னே புரியாது ஒரு நிமிஷம் வெலை போய் ஹெல்ப்லெஸ் ஆயிடுவோம் அதுதான் கார்பன்யம் கிருபண தாங்கிறது இல்லைன்னா ரொம்ப அல்பமா யோசிக்கிறது இருக்கிற நாலேஜே இல்லன்னு நம்ம நினைச்சுட்டு நம்ம ஒரு ஒரு விவகாரம் பண்றோமே அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி அவனுக்கு தெரியாதது இல்லையா அர்ஜுனான்னு அவர் ஒரு ஒரு தடவையே பாரதன்னு சொல்லி அவனை அட்ரஸ் பண்ணி சொல்லும் பொழுது உனக்கு தெரியாததான்னு சொல்லிதான் அட்ரஸ் பண்றேன் அப்போ தனக்குள்ளேயே இருக்கிற அந்த நாலெட்ஜ் தான் ஆனா அது அந்த மொமெண்ட்ல ஒரு மொமெண்டரி அஜ்ஞானத்தினால மூடி இருக்கு பிரம்மாவுக்கு சோ அசே இந்த பிரம்மாவனுடைய இந்த ஒரு ஒரு கிருபணதா அந்த தன்மையை அந்த மனோபாவத்தை அறிந்து கொண்டு பகவான் சக அவதாரிய அதை புரிந்து கொண்டு பகவான் என்ன பண்றார் ஆத்ம தனும் கோராம் ஆத்ம தனும் விமுஞ்ச இது உக்தகா இந்த மாதிரி உன்னுடைய சரீரத்தை கோராம் கோராம்ன காம கஷ்மலாம் விமுஞ்ச உன்னுடைய காமபூர்வகமாக இருக்கக்கூடிய இந்த தனும் விமுஞ்ச விட்டு விடு என்று கூறப்பட்டவராக இருக்கும் பிரம்மா இது உக்தகா விமுமோச்சா ஆக்சுவலி அந்த உபவிரஜில இருந்து ஆரம்பிச்சு இது ஒரே சென்டென்ஸா நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கணும் சஹா உபவிர நமக்கு வந்து இருபத்தி ஆஹ் நாலாவதா ஆமா இல்ல இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் ஆரம்பத்துல சஹா உபவ்ஜிய வரதம் பிரபன்னார்த்தி ஹரிம் அனுகிரகாய இந்த மாதிரி கூறிவிட்டு இவ்வாறு உக்தகா அப்படின்னு அதோடு அன்வைக்கணும் கிட்ட நெருங்கினவராக இவ்வாறு பகவானால கூறப்பட்டவராக என்ன கூறப்பட்டார் ஆத்மதனும் கோராம் பிமுஞ்ச உன்னுடைய இந்த சரீரத்தை நீ விட்டுடே அப்படின்னு பகவானால் சொல்லப்பட்டவராக விமுமோச்சகா தன்னுடைய சரீரத்தை அவர் விட்டார் அதுக்கு ஸ்ரீதர சுவாமி இங்க சொல்றார் சர்வத்திர தனுத்தியாகோ நாம தத்தத் மனோபாவ தியாகா விவக்சிதா அந்த அந்த மனோபாவத்தை விட்டதாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இவர் வந்து நிஜமாவே சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுந்தார் பாசாம்சிஜினி நவானி கிருண்ணாதி நரோபராணிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது இந்த இதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அந்த மனோபாவத்தை விட்டு அடுத்த மனோபாவத்தை எடுத்துட்டு சிருஷ்டி செய்தாருங்கிறது தான் அங்க அவருடைய கைவசத்துல இருக்க மனோவர்த்திகள் பிரம்மாவுக்கு அதனால அவரால ஒரு மனோபாவத்தை விட்டுட்டு இன்னொரு மனோபாவத்தை எடுத்துக்கிறார்

அப்ப எப்படி அத்தன் நாள் வரைக்கும் அவர் இருக்கணும் மூலயம் அப்போ இங்கேயே சரீரத்தை விட்டுட்டாருன்னா இன்னொரு சரீரத்தை எடுத்துட்டாருன்னா அப்ப மரணம் ஏற்பட்டுரும் அவருக்கு துவிபரார்த்த காலம்ங்கிறது சித்திக்காது அதை சித்திக்க வைக்கணுங்கிறதுனாலதான் சர்வத்திர தனுத்தியாக சரீரத்தை விட்டாருங்கிற ஒரு கான்செப்ட நம்ம வந்து மனோபாவ தியாகத்தை தான் எடுத்துக்கணும் சோ விவித்த அத்தியாத்ம தர்சனா ஆஹ் பகவான் சந்தேகமே இல்லாமல் தெள்ளத்தெளிவாக தெளிவாக மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய மனதை அறிந்தவரும் அவர்களுக்கு ஆத்ம தர்சனத்தை கொடுப்பவருமாக இருக்கும் சகா ஹரிஹி அந்த பகவான் அஸ்ய கார்பண்யம் இவருடைய சங்கடத்தை வந்து புரிஞ்சுண்டு அல்லது இவருடைய அஜானத்தை புரிந்து கொண்டு அவதாரிய ஆத்ம கோராம் ஆத்மத்தனும் விமுஞ்ச கோரமாக இருக்கக்கூடிய காமத்தினால அசுத்தமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த தேகத்தை ஆத்மத்தனும் அல்லது மனோபாவத்தை விமுஞ்ச விட்டுவிடு என்று கூட்ட கூறப்பட்டவராக பிரம்மா விமுமோச்சக விட்டுட்டார் தன்னுடைய சரீரத்தை அடுத்தது ఛన్న రోధసం అన్యోన్య శ్లేషయా ఉత్తుంగ నిరంతర స్నిగ్ధ సునాసం సుద్విజా స్నిగ్ధహాసలీవనాీం వ్రీడయా ఆత్మానం నీలాలకరూథిని ఉపలభ్య ధర్మ சர்வே சம்முகு மூணு ஸ்லோகமும் சேர்ந்து ஒரே சென்டென்ஸ் இது இது என்னன்னா அந்த இங்க பின்னாடி முதல்ல பார்த்துடலாம் சோ தர்ம ஹே தர்ம விதுரரே இங்க தர்மாங்கிறது ஹே தர்ம விதுரரே ஆஹ் உபல தாம் உபலப்ய அந்த தாமங்கிறது முதல் ஸ்லோகத்தில இருந்து வருது தாம் அந்த முப்பதாவது ஸ்லோகத்துல ஒரு இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல தாம் ஆஹ் சர்வே அசுராக ஸ்திரியம் அந்த சரீரத்தை ஸ்திரீ என்று உபலபிய அறிந்து கொண்டு சம்முகு மோகித்தார்கள் மோகம் அடைந்தார்கள் தாம் ஸ்திரியம் உபலப்ய உபலபியான மத்வா அப்படி யோசித்து விட்டு எத இந்த இப்போ பகவான் வந்து பிரம்மா ஒரு சரீரத்தை இப்போ விட்டாரோ இல்லையோ அந்த சரீரமானது ஸ்திரீ பெண் என்று நினைத்து கொண்டு அசுரர்கள் எல்லோரும் சம்முகு மோகம் அடைந்தார்கள் இந்த தாமங்கிறது இப்போ முழுக்க டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு ரெண்டரை ஸ்லோகம் உங்களுக்கு வந்து அந்த சரீரத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் ஆத்ம விமுஞ்ச விமுமோச்சகான்னு முந்தின ஸ்லோகத்துல முடிச்சது அந்த ஆத்ம தனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் அடுத்த ரெண்டரை ஸ்லோகம் தாம் அது எப்படி இருக்கு குணச்சரண அம்போஜம் அந்த பகவான் விட்ட அந்த சரீரம் வந்து ரொம்ப காமபூர்வகமாக இருக்கக்கூடிய அந்த சரீரம் இல்லையா சோ காமத்தினால அசுத்தமாக இருக்கக்கூடிய சரீரம்னு ஒண்ணு அது ரொம்ப ஒரு பெண்ணுன்னு நினைச்சுண்டு இவாள்லாம் வந்து அதை காம கண்களோடன் பார்த்தார்கள் இந்த அசுரர்கள் அதுதான் முக்கியம் சோ அவர்களுக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த தோற்றங்கள் தான் புரிஞ்சது அதுதான் தெரியும் அதனால அந்த அசுரர்கள் அப்படி அப்ரோச் பண்ணா அந்த சந்தியா வேலைன்னு எடுத்துக்க போறோம் அது நெய்தர் பகல் நார் ராத்திரி இந்த சரீரம் தான் சந்தியாங்கிறது அந்த எங்க ச சந்திரனும் கிடையாதோ சூரியனும் கிடையாதோ அந்த சந்தியா வேலைதான் இந்த பிரம்மாவனுடைய இந்த சரீரம் சோ சரண அம்போஜாம் சரண கால் அப்படிங்கிற தாமரை அது சத்தமிட்டு கொண்டிருக்கும் சரண அம்போஜாம் கால்கள் எனும் தாமரையை கொண்டதான அந்த ஒரு சரீரம் சந்தியா வேளை சோ இதுல சா அஹோராத்ரையோகோ சந்தி அபவது இது ஸ்ருதேகே அந்த தைத்திரிய ஆரண்யக்கம் சொன்னேன்னு அதுலதான் இதுவும் இருக்கு சா இப்போ இந்த சிருஷ்டி செய்து விடப்பட்ட அந்த சரீரமானது அகோராத்திரியோகோ பகலுக்கும் ராத்திரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சந்திகி சந்திகின சேர்க்கைன்னு அர்த்தம் அந்த சந்தியா வேளையாக அபவத்து ஆகிவிட்டது அது ரொம்ப ஒரு கோரமான வேலைங்கிறதுனால அஹ் அந்த சமயத்துல நம்ம வந்து நல்லத நல்லதை பண்ணணும்னு பேரு அதத்தானே கஷ்யப்பர்னுடைய அஹ் கஷ்யப்பர் திதி கஷ்யப்பர்னுடைய ஒரு சம்பவத்திலையும் நம்ம பார்த்தோம் அந்த சந்தியா வேளையினுடைய ஒரு அஹ் விஷயங்களை சுத்தேன சாயந்தனி சந்தியா பபூவ அவரால் விடப்பட்ட அந்த சரீரமானது சாயங்கால வேளையில இருக்கக்கூடிய அந்த சந்தியாவாக ஆயிற்று அது காம உத்ரேக வேளா அந்த காமத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையாக இருப்பதனால் அந்த சமயத்துல வந்து பகவான் சிவன் வந்து நடனமாடும் சமயம் சிவன் வந்து உலா வரும் சமயம் அதனால அப்போ நம்ம வந்து மனச அதுல செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சந்தியா வேலையில வந்து நம்ம நம்மளுடைய இப்போ வழக்கேத்துறதோ இல்ல ஸ்லோகம் சொல்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் செய்யறது என்னன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த காம வாசனைகளை வந்து குறைக்க முடியுமோ அந்த சமயத்துல குறைக்கணும் பிகாஸ் அது வந்து உத்ரேக்கம் அது மேல்ொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கு அந்த சந்தியா வேலைங்கிறது அதனால அந்த சந்தியா வேலையில தட் சோ தட் நமக்கு வந்து அந்த காமக்ரோதங்கள் நம்மளுடைய மனசுல இருந்து குறைய ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கும் அதற்காக வரக்கூடிய விஷயங்கள் சோ இங்க அந்த சந்தியைய அசுராக ராஜசத்வாது ஸ்திரீலம்பட்டாக அசுரர்கள் எல்லாருமே வந்து ராஜச குணம் அவளுக்கு ஜாஸ்தி ராஜஸ் ஜாஸ்திங்கிறதுனால ஸ்திரீயை குறித்து ஆசையுடன் கூடினவர்கள் அத்தகா ஆகையினால் தாம் சந்தியாமேவ ஸ்திரியம் கல்பயித்துவா அந்த சந்தியா வேலையே ஸ்திரியாக நினைத்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லட்சணங்களையும் அந்த சந்தியாவேளைக்கு குறிச்சதாக எடுத்துக்கணும் அதுவே ஒரு பெண்ணனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு தே சம்மோகம் பிராப்தாக அவர்களுக்கு சம்முகு அப்படின்னு முடிச்சோம் அங்க அதை இங்க எடுத்துக்கிறார் சோ முதல் அப்செக்டிவ் இதுல வந்து குணச்சரணாம் போஜாம் நூபுராபியாம் குணதி கால சலங்கை இட்டு கொண்டு அந்த சமயத்துல சல சல சலனு அந்த பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டு அவை அவை அந்த தன்னுடைய ஒரு இதுக்குள்ள போகும் போலயும் கூட்டுக்குள்ள போய் எல்லாம் அடைஞ்சுக்கும் அந்த சந்தியா வேளையில எல்லாம் ஒரே சலசலன்னு ஒரு சத்தம் இருக்கும் அதை வந்து இங்க எப்படி பாவிக்கிறார்னா சுகருக்கு சுகர் அல்லது மைத்ரேயர்னு எடுத்துக்கலாம் சுகர் தானே இதை பூரா வந்து பரீட்சத்துக்கு இப்ப சொல்லிட்டு வரார் ரைட்டா அவருக்கு வந்து காவிய நயம் பாருங்கோ எப்படி அந்த வந்து வேளையையும் ஒரு பெண்ணையும் அங்க வந்து கம்பேர் பண்ணி அங்க டிஸ்கிரைப் பண்ணின்னு வரார் சோ குண சரணாம்போஜாமுங்கிறச்சு ஒரு சலங்கையுடன் கூடின கால் எனும் ஒரு தாமரை அந்த தாமரையாகின்ற கால்களுடன் கூடின இது இல்ல இந்த தாமரையை சுத்தி இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் இட்டு கொண்டு அது வந்து போய் தன்னுடைய கூட்ட போய் தேடி நிக்குமோ பறவைகள்லாம் சலசலான்னு ஒரு சத்தம் போடுமோ அது ஒரு பெண்ணு வந்து காலில் சலங்கை போட்டுட்டு நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இமேஜரை நமக்கு கொடுக்குறது அது ஒண்ணு அடுத்தது மத விஹ்வல லோச்சனாம் மதேன விஹ்வலே லோச்சனே எஸ் யாசா அந்த பெண்ணுக்கு அப்படியே மதம் கண்ணு சுழல் சுழலுகின்றதான ஒரு கண்களை உடையது மதம் மதத்தினால் விஹ்வல ஆஹ் வெலை வெலத்து போயிருக்கிறது அல்லது அஹ் ஒரு அஹ் சுழலுகின்ற அஹ் லோச்சனாம் கண்களை உடையவளாக உடைவளாக இருக்கும் அந்த அந்த அடுத்தது காஞ்சி ரோதசம் காஞ்சி காஞ்சி கலாபம் ஒட்டியானத்தினுடைய பிரகாசம் விலசத்து காஞ்சி கலாபனாலே ஒரு ஒரு வரிசை அந்த ஒட்டியானங்களினுடைய வரிசையினால் விலசத்து பிரகாசிக்கின்றதான துகூல சன்ன ரோதசம் துகூல பட்டாடை பட்டு வஸ்திரம் அந்த பட்டு வஸ்திரத்தினால் சன்ன மறைக்கப்பட்ட ரோதசம் ஆகாசம் அல்லது கட்டி பிரதேசம் இந்த இடத்துல சோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வஸ்திரம் கட்டின்னு இருக்கா இடுப்புல அந்த இடுப்பு பிரதேசமானது வஸ்திரத்தினால் மூடப்பட்டதாக இருக்கு சோ துகூல சன்ன ரோதசம் இங்க துகூலம் தேன சன்னம் ரோதகா கட்டி தடம் ரோதஹானா ஆகாசம்னு ஒரு அர்த்தம் தியாவா ரோதசின்னா உங்களுக்கு ஆகாஷம்னு ஒரு அர்த்தம் எப்படி சந்தியா வேலை ஒரு பெரிய பட்டாடையை போட்டு இந்த ஆகாசத்தையே மூடி வச்சிருக்காளோ ஒரு பெண்ணு எப்படி வந்து பட்டாடையை போட்டு தன்னுடைய இடுப்பு பிரதேசத்தை கவர் பண்ணிக்கிறாளோ அது போல இந்த சந்தியா வேலை ஆகாசத்தை மூடுகிறது அது ஒரு அர்த்தம் சோ காஞ்சி கலாப விலசது காஞ்சிங்கிறச்சி இந்த இடுப்புல ஒட்டியானம் போட்டுருப்போம் ஒரு பெண்ணு இங்க என்ன ஒட்டியானம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை ஸ்ரீதர சுவாமி சொல்லிடுறாரு யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாரு அவர் கோடிட்டு காவிக்கிறார் சிலதுக்கு நம்ம யோசிக்கணும் எப்படி அது அப்ளை ஆகலாம் அப்படின்னு சோ வேலையும் ஒரு பெண்ணையும் இங்க வந்து கம்பேர் மாதிரி அதுதானே இருக்கு அப்போ இடுப்புல அவ வஸ்திரம் கட்டிண்டு அதுக்கு மேல ஒரு ஒட்டியானம் அந்த ஒட்டியானம் வந்து ஒரு தங்க கலர்ல இருந்ததுன்னா அது விலசத்து பிரகாசிக்கின்றது அந்த இங்க சந்தியா வேலை போது அந்த ஆகாசமும் பிரித்திவியும் ஜாயின் ஆகிற அந்த இடத்துல பார்த்தேன்னா சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கோல்டன் ஒரு ஒரு பெல்ட் மாதிரி அந்த இடத்துல இருக்கும் ஒரு பிரகாசம் ஒண்ணு இருக்கும் அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒ ஒட்டியானம் காஞ்சி கலாப ஒட்டியானத்தினால் விலசத்து பிரகாசிக்கின்ற அதனால் மறைக்கப்பட்ட ரோதசம் இடுப்பு பிரதேசத்தை கொண்டதாக இருக்கும் தாம் அந்த சரீரத்தை அஹ்ஸ்திரியம் இது மத்துவான அன்வயம் அங்க அடுத்தது அந்யோன்ய ஸ்லேஷையா உத்துங்க நிரந்தர பயோதரம் அஹ் அந்யோன்ய ஸ்லேஷையா அன்யோன்யம் ஸ்லேஷையா உபமர்தனம் ஒன்று ரெண்டு மார்பகங்களுமே அந்த ரெண்டுமே மார்பகங்களுமத்து நல்ல பெருத்த மார்பகங்களாக இருப்பதனால் அந்யோன்ய ஸ்லேஷையா அந்யோன்யம் ஒன்றுக்கொன்று அது இடித்துக் கொண்டு இருக்கின்றது அப்படி ஒரு பெண்ணுக்கு டிஸ்கிரிப்ஷன் இங்க மேகங்களாக இருக்கக்கூடியது பயோதரம்னு எடுத்துக்கணும் அப்போ மேகத்துக்கும் பயோதரம்னு பேரு பயகான ஜலம்னு எடுத்துக்கணும் ஸ்தனங்கள்னு பெண்ணுக்கு குறிக்கிற மாதிரி சோ எடுத்துக்கிறோம்யே ஒன்றுக்கொன்று இடித்து கொள்வதனால் இடித்து கொண்டு இருக்கும் அஹ் உத்துங்க ரொம்ப பெருத்ததாக இருக்கக்கூடிய அல்லது உயரமாக இருக்கக்கூடிய நிரந்தர பயோதரம் அஹ் இந்த மார்பகங்களை கொண்டவளான சோ நாசாம் நல்ல அழகான ஒரு மூக்கை கொண்டவள் சுத்விஜாம் இதெல்லாம் ஒவ்வொன்னு நம்ம வந்து ஐ திங்க் வி ஹாவ் டு இமேஜின் வாட் இட் குட் பி தெரியல எனக்கு சோ சுத்விஜாம் சுதீம் நல்ல பற்களை உடையது நக்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது அப்பதான் சோ சுத்விஜாம் நல்ல பற்களை அழகான பற்களை கொண்டவளாக இருக்கும் அந்த சரீரம் ஸ்நிக்த ஹாச லீலா அவலோகனாம் ஸ்னிக நல்ல அழகான ஒரு புஞ்சிரிப்பு அந்த புஞ்சிரிப்புடன் கூடின விளையாட்டாக இருக்கும் ஒரு பார்வை லீலா அவலோகனம் விளையாட்டுடன் கூடினதான ஒரு அவலோகனம் பார்வையை கொண்டதா கொண்டவளான அந்த தனும் சரீரத்தை சோ அந்யோன்ய ஸ்லேஷயா உத்துங்க நிரந்தர பயோதராம் சுனாசாம் சுத்விஜாம் ஸ்னிக்த ஹாச லீலா அவலோகனாம் கூஹந்தீம் பிரீடையா அர்மானம் தன்னை வெட்கத்தினால் என்னத்தினால அஞ்சலேனா ஆவிருண்வானாம் அந்த துணி ஒரு ஒரு துணியால தன்னை வந்து அஹ் வெட்கத்தினால மூடிக்கிறா முகத்தை மூடிக்கிறது அப்படிங்கிறோம் இல்லையா சோ அதனால கூகந்தீம்ன மூடிக்கிறது தன்னை மறைச்சிக்கிறது எதனால மறைச்சிக்கிறா ஆத்மானம் விரீடையா குஹந்தி வெட்கத்தினால் தன்னை மறைத்துக் கொள்கிறவளா கொள்கிறவளாக இருக்கும் அந்த சரீரம் நீல அலக வருதினி நீல அலக நல்ல கரும் கூந்தல் அலக கூந்தல் அதனுடைய வரூத ஸ்தோம கூட்டம் சோ இங்க ஸ்லோலி அங்க வந்து அப்படியே இருட்டு ஸ்ப்ரெட் ஆயிண்டே இருக்கு ராத்திரி வேலையினுடைய அந்த ஒரு இருட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குனால இங்க வந்து அப்படியே கரும் ஒரு ஒரு சமூகத்தை கொண்டவளாக இருக்கும் அந்த பெண்ணாக அவளை பாவித்து அப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த சந்தியா வேலைக்கு இது வந்து முதல்ல புராண கதையை படி எடுத்தோம்னா இது வந்து பிரம்மாவனுடைய அந்த காமத்தை உண்டு பண்ணுகின்றதான ஒரு சரீரம் அவர் விட்ட அந்த சரீரம் அதாவது அவருடைய மனோபாவம் அந்த மனோபாவம் இப்போ என்னவா சிருஷ்டி ஆயிருக்குன்னா அதுதான் சாயந்தனின் தனும் சந்தியாம் சந்திய சாயந்திர வேளையில இருக்கக்கூடிய சந்தியா காலமாக அதுதான் சிருஷ்டி ஆச்சு அந்த சந்தியா வேளையை அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை வைத்து கொண்டு இந்த அசுரர்கள் யாரு பிரம்மாவுனுடைய அந்த சரீரத்தை பார்த்து அப்ரோச் பண்ணாலோ அவர்கள் இப்போ இந்த சந்தியா வேளையை பார்த்து ஒரு பெண்ணுன்னு நினைச்சுக்கறா அதனாலதான் சந்தியா வேளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸையும் ஒரு பெண்ணின் இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸா அவ பார்த்து அப்ரோச் பண்றா இந்த மாதிரி கூஹந்தியும் தன்னை மறைத்து கொண்டிருப்பவளாக நீல அலக கருங்கூந்தலனுடைய ஒரு சமூகத்தை கொண்டவளாக இருக்கும் அவளை ஸ்திரியம் பெண்ணாக எண்ணி அசுராக சர்வே எல்லா அசுரர்களும் சம்முகு மோகத்தை அடைந்தார்கள் என்னன்னு மோகம் அடைந்தார்கள் அஹோ ரூபம் அஹோ தைரியம் அஹோ அசியா நவம் வய மத்தியே காமயமானாம் அகாமாயவ விசர்பதி இந்த ஸ்லோகத்திலிருந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் இதோட நிறுத்திக்கிறேன்